இயக்குனர் இஎம்எம் பாரஜா அவர்களுக்கும் இதே சங்க தலைவருங்கிறது அப்பா சிவகுமார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். மற்றும் இங்கே இருக்கும் சாதனையாளர் அனைவருக்கும் என் வணக்கம். அடுத்து இங்கு மனோஜ் அவர்களை வாழ்த்து வந்திருக்கும் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வணக்கம். முதல்ல சீமான் அண்ணனை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம். சீமான் அண்ணனுக்கு இப்போத்தான் மேலே கொஞ்சம் நேரம் சப்போர்ட்டாக இருக்கணும். அவர் ஒரு நாள் ஒரு பேட்டி கொடுத்தாருன்னா இவர் இந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு அன்றைக்கி பூரா பேசிட்டே இருப்பாங்க. அப்போ ரெண்டாவது கழித்து இன்னொரு ஏதாவது பேட்டி கொடுப்பார், இவர் அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்காருன்ட்டு அது ஒரு நாலஞ்சு நாள் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது பேட்டி கொடுப்பார், இது ரெண்டு கட்சிக்கும் இல்லை இவர் அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கணும் கொடுக்கும். எந்த கட்சிக்கு ஆதரவு இருக்குன்னு தெரியாமலே மக்கள் மீடியாக்கள் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் யாருக்கும் ஆதரவு இல்லை, தமிழுக்கு மட்டும் ஆதரவு. அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அண்ணன் என்றைக்குமே தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கு மட்டும் ஆதரவாக இருப்பார். இது வந்து ஒரு சோதனை நேரம். அது ஏற்கனவே முதல்வர்லேருந்து ஒரு பாட்டு இருக்கும், கலங்கம் வந்தால் என்ன பாரு அதுக்கும் நிலாவுன்னு பேரு, மந்தையில் நின்னாலும் நீ வீர பாண்டி தேரு. அது மாதிரி எதையும் தூக்கி எரிஞ்சிருக்கு சார். நீங்கள் எவ்வளோ பச சோதனை பார்த்துட்டியே மீறி அண்ணன் வந்துடுவார். அவர் இருக்க பரவரப்பில் இங்கே வந்து வாழ்த்து வந்ததுக்கு நன்றி. அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து படத்தில் தான் டீஷர்ட் போட முடியும், கோட்லாம் போட முடியும். மற்ற இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லேயோ போட்டால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பொது விழாக்களில் டீஷர்ட் போட ஒத்துக்கணும், 70 வயசில் ஒரு ஆள் ஒத்துக்கிறோம்னா எங்கள் அப்பா தான், ஏற்கனவே இமயம் தான். 70 வயசில் டீஷர்ட் போட்டு அப்படியே சவாலாக உட்காந்துருக்காரு ரஜினி சார். உட்கார முடியுமா? முடியாது. அதனால் ரஜினிக்கெலாம் மேலே எங்கள் இயக்குனர் இமயம் என்றும் இளமை. சிவகுமார் சார் தான் சொல்லுவாங்க மார்க்கண்டேன்ட்டு. அவர் நடிகரில் மார்க்கண்டேன்னா இயக்குநர்கள் மார்க்கண்டேன் யாருன்னா எங்கள் இயக்குநர் இமயம் தான். அப்புறம் தமிழ் திரையுலகில் சில துறையை சொன்னால் சிலதான் அடையாளம். இப்போ நடிப்பு அப்படின்னா சிவாஜி அவர்கள் தான். கவிஞர் அப்படின்னாலே அது கண்ணதாசன் தான். அதே மாதிரி இசை அப்படின்னாலே அது இளையராஜா தான். இயக்கம் அப்படின்னாலே இயக்குனர் இமயம் தான். இவங்கெல்லாம் அதுதான் அவங்களுக்கு அது ஒரு அத்தாரிட்டி. இதுக்கெல்லாம் அவங்க ஒரு இலக்கணமாக இலக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்கவங்க. இதில் இடையில வந்து இயக்குனர் இமயமும் இசைஞானியும் சின்ன ஒரு பிரிவு இன்றைக்கி திருசங்க திருப்பி சேர்ந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னென்னா சினிமாவில் ரெண்டு கலைஞர்கள் வந்து பிரிஞ்சாங்கன்னா அதுக்காக மக்கள் வருத்தப்படுறாங்கன்னா அது ரெண்டே ரெண்டு பேர் தான், பாரதிராஜா இளையராஜா. மக்கள் வருத்தப்பட்டது, என்னடா அவங்க பிரிஞ்சுட்டாங்களேன்ட்டு. திருப்பி ரெண்டு கலைஞர்கள் சேர்ந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், மக்கள் சந்தோஷப்படுறாங்கன்னா அதுவும் பாரதிராஜா இளையராஜா. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க மக்கள் கவர்ந்தவங்க, மக்கள் மனசில் வாழ்ந்தவங்க. ரெண்டு பேருமே மக்களுக்கு என்ன வேணும், மக்களை சந்தோஷப்படுத்துறது, தன் தொழிலை அர்ப்பணித்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தவங்க. இன்றைக்கி திரும்ப உங்களை சேர்த்த பெரிய ஒரு பாக்கியம் நம்ம இந்த படத்தின் தயாரிப்பில் சுசீந்திரனுக்கு கிடச்சிருக்கு. இந்த சுசீந்திரன் அவருக்கு வாழ்த்துக்கள். நல்ல ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன். சிம்மாவில் வந்து
சில காலங்கள் பொற்காலம் வாங்க எம்ஜிஆர் சிவாஜி காலங்கள் பொற்காலம் அதே மாதிரி பொற்காலம் அப்படின்னா வாரராஜா இளையராஜா இவர் இணைஞ்சு பண்ணிட்ட படங்கள்லாம் மிரு ஒரு பொற்காலம் திருப்பி அந்த பொற்காலத்தை பொற்காலம் தொடங்கியிருக்கு அப்புறம் இந்த படத்தின் இயக்குனர் மனோஜ்குமார் மனோஜ் அந்த ட்ரெய்லர்லேயே அவர் பாரதிராஜாவோட சிசியன் பாரதிராஜாவோட பையன் நிரூபிச்சிட்டார் அந்த கண்ணு டைட்டில் அந்த கண்ணு சிமிடிச்சு பாருங்க டக்குன்னு நம்மளுக்கு பாரத சார் படம் தான் ஞாபகம் வந்துச்சு கரெக்டாக அவருடைய பாதையிலே பாரத வந்து அதே மாதிரி கதாநாயகன் கதாநாயகி ஆர்டிஸ்ட் செலெக்ஷனை அப்பா மாதிரியே பண்ணியிருக்காரு அவர் பக்கத்துக்கு பையன் மாதிரியே இருக்காங்க ஹீரோ அந்த பொண்ணும் அதே பாரத சார் படத்தில் வர கதாநாயகி மாதிரியே இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் இன்னும் பாரதிய சார் வந்து இப்போ நிறைய இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பையங்களை வாரிசுகளை வந்து இயக்குநரை கொண்டு வர மாட்டாங்க பெரும்பாலும் இயக்குநர் தன் பையன் கதாநாயகனும் அப்படின்ட்டு அதுக்கு தான் முயற்சி பண்ணியிருப்பாங்க அதோட என்னென்னா இப்போ சொன்னார் ஒரு குளிச்சு நடிகர் இருப்பார் அவர் பையன் வந்து குளிச்சு நடிகராக அவர் முயற்சி பண்ண மாட்டாங்க அவர் பையனும் ஹீரோ அது மாதிரி காமெடி நடிகர் கூட தன் பையனை ஹீரோ தான் அறிமுகப்படுத்துகிறாங்க வில்லு நடிகர் கூட தன் பையனை ஹீரோ தான் அறிமுகப்படுத்துகிறாங்க ஆனால் பாரத சார் பையன் மனோஜ் அவர் வந்து உதயக்குனராக பணியாற்றி இயக்குநராக தான் முயற்சி பண்ணார் இடையில் சில சூழ்நிலைகளில் அவர் ஹீரோ ஆகிட்டார் இருந்தாலும் இப்போ தான் சரியான ஒரு ரூட்டுக்கு வந்திருக்காரு அப்பா ரூட்டுக்கு வந்திருக்காரு இந்த இயக்குனர் தான் அவருக்கும் ஒரு மரியாதையை கொடுக்கும் என்ன இப்போ இயக்குனர் ஆகும்போது அப்பா நடிகர் ஆகிட்டார் அப்பா வச்சு அப்போ நடிக்க வச்சு படம் பண்ணது அது பெரிய சவால் தான் அது ஒரு வரம் தான் மனசு மாதிரி கிடைச்சது மார்கழி திங்கள் டைட்டில் அருமை என்ன படம் ட்ரெய்லர் வந்து பாரத சார் படம் மாதிரி அவர் நல்ல ஒரு ஒரு காதலோட ஒரு கருத்தையும் சொல்கிற மாதிரி விஷயம் இருக்குதுல கண்டிப்பாக படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் வெற்றி அடையும் நன்றி வணக்கம்